அப்பாவே கொன்றிருக்கலாம். ஆனால் அதுக்காகலாம் துக்ளக்கை ஒரு பெரிய மன்னர்னு நம்மளால் சொல்லிட முடியாது. 1300 வாக்கில் இந்தியாவை ஆண்ட ஒரு மன்னர், ஆட்சியாளர்களால் மக்கள் எங்கேயாவது கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே அதை வந்து துக்ளக் தர்பார்னு சொல்லி விமர்சிப்பாங்க. இப்போ வரைக்குமே இது மாதிரி மக்கள்லாம் கஷ்டப்பட கூறப்படுறாருன்னா அவரோட ஆட்சி முறை நினைவு கூறப்படுதுன்னா அந்த ஆட்சி முறை மக்களால் எவ்வளவு வெறுக்கத்தக்கதாக இருந்திருக்கும். அப்படி துக்ளக் என்ன தான் பண்ணாரு, ஏன் அவரோட ஆட்சி முறை இவ்வளவு விமர்சனத்துக்கு உள்ளானது, அந்த நிகழ்வுகளோட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துக்ளக் கொண்டு வந்த திட்டங்களில் பல திட்டங்கள் தோல்வியை தழுவுனுச்சு. முக்கியமாக மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருந்ததுன்னா அதை ரெண்டு திட்டங்களை சொல்லலாம். ஒன்று தலைநகரை மாற்றினது, இன்னொன்று ரூபாயில் கொண்டு வந்த ஒரு மாற்றம். இந்த ரெண்டு விஷயந்தான் இன்றைக்கு வரைக்கும் துக்ளக்கோட ஆட்சி விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம். மீதி என்ன நல்லா துக்ளக் பண்ணார் அப்படின்றதையும் கொஞ்சம் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தி 206 குதுப்தீன் ஐபக் சுல்தானா ஆட்சி பொறுப்பு இருக்கும் போதே தில்லி தான் தலைநகரமாக இருந்துச்சு. துக்ளக் ஆட்சிக்கு வர்றது கிபி 1325. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே தில்லி தான் வந்து தலைமையிடமாக இருக்குது இந்த சுல்தானிய ஆட்சி முறைக்கு. அன்றைய இந்தியாவோட தென்பகுதிகளெலாம் நிறைய கழகங்கள் கிளர்ச்சிகள்லாம் நடக்குது. என்னால் வந்து தில்லியில் இருந்து ஒழுங்காக ஆட்சி பண்ண முடியல, இந்தியாவோட நடுப்பகுதிக்கு போயிட்டோன்னா ஓரளவுக்கு என்னால் எளிமையாக வந்து வடக்கு பக்கமும் ஆட்சி பண்ண முடியும், தெற்கு பக்கமும் ஆட்சி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் துக்ளக்கு தோணுது. தௌலதாபாத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறது. தௌலதாபாத்ன்றது இன்றைய அவுரங்காபாத் கிட்டே இருக்குது. தௌலதாபாத்தோட பழைய பேர் வந்து தேவனாகிரி. அலாவுதீன் கில்ஜோட தளபதியான மாலிகப்பூரோட படையெடுப்பின் போது தேவனாகிரியிலிருந்து இந்து மன்னர் வந்து துரத்தி அடிக்கப்படுறாரு. அதற்கு பிறகு அந்த நாடு அழிஞ்சு திரும்ப முஸ்லீம் கிங்டமாக உருவாக ஆரம்பிக்குது. அதோட புது பேர் தான் தௌலதாபாத். துக்ளக் அவரோட அப்பா காலத்திலேயே தௌலதாபாத்தில் இருந்திருக்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக தௌலதாபாத்துக்கே நம்ம போயிடுவோம், திரும்ப தௌலதாபாத்தில் தலைநகரத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு புது தலைமை எடுத்து தௌலதாபாத்தில் நிர்மாணிக்கிறாரு. ஆனால் அமைச்சர்கள்லாம் உஜ்ஜயினி போயிடலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா உஜ்ஜயினி வந்து கொஞ்சம் கூட மத்தியில் இருக்கும், அந்த காரணத்துக்காக உஜ்ஜயினியை பரிந்துரைக்கிறாங்க. ஆனால் சுல்தானுக்கு எப்பயுமே என்ன இருந்தால் தனக்கு தான் எல்லாம் தெரியும், தன்னை மிஞ்சின அறிவாளி வந்து வேற யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு மமதையோடு இருக்கிற மன்னர். அதே மாதிரி பயங்கரமான ஒரு பிடிவாத குணம் கொண்டவர் தான் துக்ளக். அதனால அமைச்சர்கள் சொன்ன கருத்தை ஏத்துக்காம தௌலதாபாத்துக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. தென்னிந்தியாவில் இப்போ முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு, இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த காரணத்தினால தான் இது மாதிரி கிளர்ச்சிகள் கழகங்கள்லாம் உருவாகுது. நம்ம கீழே வந்து தலைநகரை மாற்றினா முஸ்லீம் பாப்புலேஷன்லாம் பெருகும், அதனால வந்து ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இந்த தலைநகர் இடப்பெயர்ச்சிக்காக 700 மைலில் சாலைகள்லாம் போடப்படுது. அரசு அதிகாரிகள், அவர்களோட குடும்பத்தினர், செல்வந்தர்கள் இவர்கள்லாம் வந்து அங்கேருந்து குடிபெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான் சொல்லிடுறாரு. பொதுமக்கள் யாரையும் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தல அவர். இதனால 700 மைலுக்கு பெரிய சாலைகள் போடப்படுது, இலவச உணவுகள் வழங்கப்படுது, இலவச குடிநீர் வழங்கப்படுது. மக்கள் இடம்பெயரும் போது கொள்ளையர்களால் எந்த தீங்கும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக காவல் நிலையங்கள்லாம் ஏற்படுத்தி தராரு துக்ளக். இடம்பெயரும் போது ஓய்வு எடுக்கிறதுக்காக அறைகள் இது போலலாம் வசதிகளை ஏற்படுத்தி தர்றாரு துக்ளக். ஆனால் இயல்பாக இந்த இடப்பெயர்ச்சி அப்போ தில்லியே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது, ஏன்னா சாதாரண மக்களை வந்து இடம்பெயரணும் அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக் சொல்லலை. இந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. துக்ளக்கோட எண்ணம் என்னவோ ஆட்சியை வந்து செழுமையாக நடத்தணும் அப்படின்னு சொல்கிறது தான். அவரோட திட்டம் ஓரளவுக்கு நல்ல திட்டமாக இருந்தாலும் அதை செயல்படுத்த வந்த விதம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சுது. பெரும் பணக்காரர்கள் செல்வந்தர்கள்லாம் வந்து அங்கேயே மாட மாளிகை கூட கோபுரம்னு சொல்லிட்டு ரொம்ப செழுமையாக வாழ்ந்துட்டாங்க. அவர்களால் அங்கேருந்து மாறுறதுக்கு மனமே இல்லை. ஆனால் ஏன்னா அவங்களோட சொத்துக்கள்லாம் டெல்லியோ டெல்லியை சுற்றியோ தான் இருந்தது, அதனால் அவர்களுக்கு மாறுறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இடம்பெயர மாட்டோன்னு சொன்னவங்கள அடித்து இரும்பு கரம் கொண்டு தான் துக்ளக் இடம்பெயர வச்சார். இதுதான் பயங்கரமான விமர்சனத்துக்கு உள்ளானது. இயல்பாகவே எதுவுமே இல்லாதவன் எங்கே வேணாலும் போய் பிழைச்சிப்பான். ஆனால் ஓரளவுக்கு தன்னிறைவாக வாழக்கூடியவன் வந்து என்றைக்குமே வந்து சொந்த ஊரை விட்டு போகணும் அப்படின்னு விருப்பப்பட மாட்டான். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம இங்கே இருந்துக்கலாம் அப்படின்றது தான் அவனோட எண்ணமாக இருக்கும். 1326 இந்த தலைநகர் மாற்றம் வந்து நடக்குது. இந்த தலைநகர் மாற்றத்தில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா இந்த முஸ்லீம்களோட வேர்ல்டில் வந்து கெய்ரோ பாக்தாத் மாதிரி டெல்லியும் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஊராக இருந்திருக்கு. ஆனால் இந்த தௌலதாபாத்துக்கு போகணுன்ற முடிவு வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய சரிவை சந்திச்சுது. ஏன்னா தௌலதாபாத்துக்கு தில்லி மாதிரி ஒரு பேர் கிடையாது. இந்த காரணத்தினால வெளிநாடுகளுக்கு மத்தியில் வந்து தௌலதாபாத்துக்கு ஒரு அங்கீகாரம்ன்றது கிடைக்கவே இல்லை. 4 to 5 வருஷத்துலேயே சுல்தான் அவரோட தப்பை உணர்ந்துடுறாரு. 2 தலைநகரங்களாக செயல்படுது. தில்லியும் ஒரு தலைநகரமாக செயல்படுது, தௌலதாபாத்தும் ஒரு தலைநகரமாக செயல்படுது. தில்லியிலையும் காசுலாம் செடிக்கிறாங்க, தௌலதாபாத்துலேயும் காசுலாம் செடிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் துக்ளக்கோட திட்டம் வந்து ஒரு முன்னோடியான திட்டம்னு சொல்ல முடியும். ஏன்னா
பார்த்தீங்கன்னா பிறகு வந்த ஆங்கிலேயர்கள் கூட இரண்டு தலைநகரங்களை கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. ஆங்கிலேயர்கள் முதல் தலைமையிடமாக கொல்கத்தாவையும் இரண்டாம் தலைமையிடமாக ஷிம்லாவையும் வச்சுருந்தாங்க. இது போன்ற ஒரு திட்டங்கள்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பயங்கரமான முன்னோடியான திட்டம். ஆனால் அது செயல்படுத்திய விதத்தினால பயங்கரமான விமர்சனத்துக்குள்ளாயிடுச்சு. அதற்கு பிறகு 1935லாம் முழுசாக இடம் பெயர்ந்துடுறாங்க. 1935 சுல்தான் வந்து மக்களுக்கு ஒரு ஆணையும் பிறப்பிச்சிடுறாரு. என்ன ஆணைனா, விருப்பப்படுறவங்க தில்லிக்கு வந்துடலாம், எதுவும் கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது. ஆனால் திரும்பி வரும்போது பல மக்கள் பாதி வழியிலேயே இறந்துடுறாங்க. அதே மாதிரி தில்லி வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு. அதை சரி பண்ணுறதுக்கே பல காசுகள் வந்து செலவாயிடுச்சு. 1334 டில்லி வந்த இபின் பத்துதான்ற மொராக்கோ டிராவலர் என்ன எழுதுறாருன்னா, நான் வரும்போது தில்லி வந்து திரும்பவும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்துச்சு, எல்லாரும் தௌலதாபாத்லேருந்து திரும்பி வர தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட், ஆனால் அதை செயல்படுத்திய விதம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக முடிஞ்சிருச்சு. எந்த வித விலை கொடுத்தேன்னு நான் வந்து நினச்சதை வந்து செய்வேன் அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் வந்து துக்ளக் கிட்ட இருந்துச்சு. அந்த மாதிரி குணங்கள் தான் அவரோட ஆட்சியை பயங்கரமாக விமர்சிக்கிறதுக்குண்டான காரணம். இந்த ப்ராஜெக்டை முழுசாக ஃபெயிலியர் ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தலைநகர் மாற்றத்துக்கு பிறகு தான் சவுத் இந்தியாவில் ஓரளவுக்கு முஸ்லீம் பாப்புலேஷன் வந்து அதிகமானுச்சு. பின்னாடி பாமினி கிங்டம்லாம் வந்ததுக்கு நேரடியான காரணம் இல்லைனாலும் ஒரு மறைமுகமான காரணம் வந்து இந்த தலைநகர் மாற்றம் தான். அடுத்த ஃபெயிலியர் ப்ராஜெக்ட் என்னென்னா காசில் மாற்றத்தை கொண்டு வருது. அந்த காலத்தில் பணம்ன்றது வந்து தங்க காசு வெள்ளி காசு அது மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் சோல்ஜர்க்கெலாம் வெள்ளி காசு தான் கொடுப்பாங்க. தங்க காசுன்னா அதோட மதிப்பு என்னவோ அந்த அளவுக்கு அதில் வந்து தங்கம் இருக்கும், வெள்ளி காசுன்னா அந்த அளவுக்கு வெள்ளி இருக்கும். ஆனால் என் துக்ளக் என்ன பண்ணுறாருன்னா டோக்கன் கரன்சி அப்படின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. டோக்கன் கரன்சி தான் நம்ம இப்போ பயன்படுத்திட்டு இருக்க முறை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 1000 ரூபாய் தாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1000 ரூபாய் தாளை அச்சடிக்கிறதுக்கு செலவாகிற காசு என்னவோ 5 ரூபாய் தான், கிழிச்சா அது வெறும் பேப்பர் தான். ஆனால் இந்த தாளை கொடுத்தா அதோட மதிப்பு 1000 ரூபாய் அப்படின்னு அரசு அந்த காகிதத்துக்கு வந்து ஒரு மதிப்பை கொடுக்குறாங்க. 1000 ரூபாய் தாளுக்கு உண்டான தங்கத்துக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர்னர் அதில் கையெழுத்து போட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இதுதான் டோக்கன் கரன்சி முறை. இந்தியாவில் இந்த டோக்கன் கரன்சி முறைக்கு முன்னோடி யாருன்னா துக்ளக் தான். ஆனால் இந்த டோக்கன் கரன்சி முறை வரும்போது அவ்வளோ சிறப்பான ப்ராஜெக்டாக இருந்துச்சானா, இல்லை. அந்த திட்டம் என்னமோ அப்போ தோல்வி அடைஞ்சிருச்சு. ஆனால் அது ஒரு முன்னோடியான திட்டம்ன்றதை நம்மளால மறுக்கவே முடியாது. அப்பயே அதை துக்ளக் யோசிச்சிருக்கிறாரு, செயல்படுத்த வந்தார்னா அவர் எவ்வளோ பெரிய அறிவாளின்னு யோசிச்சு பாருங்க. எட்வர்ட் தாமஸ் துக்ளக் என்ன சொல்கிறாருன்னா பிரின்ஸ் ஆஃப் மனியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குப்லாய் கான் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா சீனாவில் இந்த மாதிரி டோக்கன் கரன்சியை கொண்டு வராரு. அந்த காலகட்டம் என்ன, துக்ளக்கோட காலகட்டத்திலேருந்து ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி டோக்கன் கரன்சி முறையை அறிமுகப்படுத்துறாரு. அது ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கு சீனாவில். அதனால இவர் என்ன பண்றாருன்னா அந்த முறையை நம்ம ஏன் இந்தியாவில் அறிமுகப்படுத்தி பார்க்கக்கூடாது. அதன் காரணமாக 1332 என்ன பண்றாரு, சில்வர் டங்கான்ற வெள்ளியோட நாணயத்தோட மதிப்பை அப்படியே ஒரு செம்பு நாணயத்துக்கு கொடுக்குறாரு. ஒருத்தன் இந்த ஒரு செம்பு நாணயத்தை கொடுத்தா அவன் வெள்ளி நாணயத்தே கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு துக்ளக் சொல்றாரு. 1332 தான் இந்த டோக்கன் கரன்சி முறை நடைமுறைக்கு வருது. அவர் வந்து தோப் பகுதியில் வந்து அவர் வரைவு சொல்லிச்சாரு. அதன் காரணமாக ஏற்பட்ட மோசமான நிதி நிலைமையை சரி செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி சில்வர் டங்காவெல்லாம் பணமிழப்பு பண்ணிட்டு சில்வர் டங்காக்கு பதில செம்பு வந்து வெளியிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. தன்னோட தந்தைகிட்ட இருந்து ஒரு நல்ல செழிப்பான கருவூலத்தை தான் பெற்றாரு துக்ளக். ஆனால் அவர் இந்த ட்ரையலை பண்ணி பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா நிதியை இன்னும் மேலும் பெருக்கணும் அப்படின்ற ஒரு காரணம் தான். இதை வந்து பரானின்ற எழுத்தாளரே வந்து தப்பாக எழுதியிருக்காரு. பரானி யாருன்னா துக்ளக்கோட பீரியட்லலாம் வந்து அரசு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து எழுதி வைக்கிற ஒரு வரலாற்று எழுத்தாளர். அவர் வந்து துக்ளக்கோட பீரியடில் வாழ்ந்தார். துக்ளக் பண்ணதில் பல விஷயங்களை வந்து அவர் எழுதி வச்சிருக்காரு. பரானியே வந்து இந்த விஷயத்தை வந்து தப்பாக தான் எழுதியிருக்கிறார். தோப் பகுதியில் வரிவை சொல்லி ஈடுபடுறது, மக்களோட பஞ்சம், இதன் காரணங்களால் தான் வந்து இதை வெளியிட்டார்னு அவர் தப்பாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் வந்து தோப்பகுதியில் வரி வசூலிச்சதுலாம் 1335 அவர் சில்வர் டங்காவை மாற்றினது 1332. இந்த திட்டத்தை கொண்டு வரதுக்கு அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னா அந்த காலத்தில் பேரரசுகள்லாம் வெள்ளி நாணயங்களை தான் சோல்ஜர்ஸ்க்குலாம் கொடுக்கும். அதனால பெருமளவு வெள்ளிக்கு வந்து பற்றாக்குறையெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இதே சில்வர் தட்டுப்பாடு பிரச்சனை வந்து அலாவுதீன் கில்ஜிக்கும் வந்துச்சு. அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணாருன்னா சோல்ஜர்ஸோட சம்பளத்தை குறைச்சாரு. அதே மாதிரியே உணவுப் பொருட்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கொண்டு வந்தார். எப்படின்னா 1 கிலோ அரிசி வந்து 1 ரூபாய்னா அது எந்த காலத்துலனாலும் 1 ரூபாய் தான். பஞ்சம் தட்டுப்பாடுலாம் வரும்போது அதிக விலைக்கும் விற்க முடியாது, அதே மாதிரி கூடுதலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு குறைஞ்ச விலைக்கும் விற்க முடியாது. 1 ரூபாய் 1 கிலோ அரிசி 1 ரூபாய்னா அது எப்பயுமே 1 ரூபாய் தான். இது போன்ற ஒரு திட்டத்தை அலாவுதீன் கில்ஜி கொண்டு வந்தார். அலாவுதீன் கில்ஜியோட இந்த திட்டம் தான் இப்போ சோல்ஜர்ஸ்க்கு மிலிட்டரி கேன்டீன் இருக்கு இல்லையா அதோட முன்னோடி. சோல்ஜர்ஸ்க்கு குறைவான சம்பளத்தில் ஒரு நிறைவான வாழ்க்கை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான திட்டம். துக்ளக்கோட பீரியடில் எப்படி காசுலாம் இருந்துச்சுன்னா 175 கிரெயின் சில்வர் இருந்துச்சுன்னா அதே மாதிரி 175 கிரெயின் கோல்டு இருக்கும். தங்கத்தை விட வெள்ளிக்கு விலை குறைவு, ஆனால் எடை சமமானது தான். இந்த திட்டத்தின் மூலமாக மக்களை கஷ்டப்படுத்தணும் ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் துக்ளக் ஒரு எள்ளளவு கூட நினைக்கல. அவ்வளோ தூய்மையான ஒரு எண்ணத்தோட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக தான் அவர் வந்து இந்த டோக்கன் கரன்சி முறையை வந்து அறிமுகப்படுத்தினார்.
ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கொண்ட மன்னருக்கு நடந்ததெனவும் அப்படியே தலைகீழ நடந்துச்சு. அவர் செம்பு காசெல்லாம் அச்சடிக்கும் போது கவர்மெண்ட்டுக்குன்னு ஸ்டாண்டர்டான ஒரு மின்ட்டெல்லாம் கிடையாது. இப்போ இந்தியாவோட காசெல்லாம் அடிக்கிறதுக்கு நம்ம 4 மின்ட் வச்சுருக்கோம் தனியாக. அதே மாதிரி 5 ரூபாய் நாணயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை வந்து பிரதி எடுக்க முடியாத மாதிரி சைட்லலாம் ஒரு வித்தியாசமான டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. துக்ளக் அது போலலாம் எதுவும் பண்ணலை. ஒரு ஸ்டாண்டர்டான மின்ட்டு வந்து அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி இந்த காசு அச்சடிக்கிற இந்திய அரசாங்க ஊழியர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையே வாழவே முடியாது. எப்பயும் கண்காணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்க, இது போன்ற கண்காணிப்பு வளையத்துக்குள்ளாரே இருப்பாங்க. அவங்களோட என்ன வேலை பார்க்குறோன்னு கூட எளிமையாக வெளியே சொல்லிட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் லைஃப்பை தான் இந்த மின்ட்டில் இருக்கவங்கலாம் வேலை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள நம்பி தான் இந்த நாட்டோட பொருளாதாரமே இருக்குது. அதனால் அவங்களால எளிமையாக சொல்லிட முடியாது. இந்த இடத்துல தான் துக்ளக் இருக்கிறார். ஒரு ஸ்டாண்டர்டான மின்ட் இல்லாததுனால யார் வேணாலும் இந்த காசை அச்சடிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. துக்ளக்கோட அரசாங்க காசை சாதாரண ஒரு பொற்கலர் வந்து அதை விட சிறப்பாக அச்சடிச்சிருவார் அந்த காலத்தில். அதுவும் இல்லாமல் செம்பு காசு தானே, அந்த செம்பாலான ஒரு பாத்திரம், ஒரு 10 ரூபாய் பாத்திரம் இருக்கும். அந்த 10 ரூபாய் பாத்திரத்தை உருக்கி 100 காசு செஞ்சால் அந்த 100 காசுன்றது வந்து 100 வெள்ளி காசுக்கு சமமானதாக ஆகிடும். இதனால் என்ன ஆகிடுதுன்னா எல்லா மக்களும் செம்பு காசை அச்சடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. துக்ளக் காலத்தில் இந்துக்கள்லாம் ரொம்ப அதிகமாக பொற்கொள்ளராக இருந்திருக்காங்க. அதனால் இந்துக்கள் அதிக அளவில் காசுகள்லாம் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரானி எழுதுறாரு, ஒவ்வொரு இந்து வீடும் ஒவ்வொரு மின்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அப்போனா யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க வந்து காசெல்லாம் அச்சடிச்சிருப்பாங்கன்ட்டு. பின்னாடி நாட்களில் முஸ்லீம்களும் காசு எப்படி அச்சுடிக்கணும்னு கற்றுக்கிட்டு அவங்களும் அச்சடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது துக்ளக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக ஆயிடுச்சு. மக்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ஹானஸ்ட்டாக இருந்திருக்காங்க பாருங்களேன். ஒருத்தர் ரெண்டு பேர் அது மாதிரி தப்பு பண்ணால் பரவாயில்ல, ஒவ்வொரு வீடுமே அப்படி ஆயிடுச்சுன்னா தனக்கு தேவையானதை தானே அச்சடிச்சுக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு போதாத காலம். இது மாதிரி நிலமை கைமீறி போயிருச்சுன்னு தெரிஞ்ச உடனே துக்ளக் என்ன பண்ணிடுறாரு, எல்லா செம்பு காசுக்கும் பண மதிப்பிழப்பு செஞ்சிடுறாரு. அதனால் உண்மையான அரசு காசு வச்சுருந்தவங்க கூட ஒரே நாள்லேயே படுபாதாளத்துக்கு போயிட்டாங்க. அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து துக்ளக் என்ன பண்ணுறாருன்னா, செம்பு காசுங்கள்லாம் கொடுத்துக்கோங்க, அதுக்கு பதிலாக அதுக்கு ஈக்குவலண்டான வெள்ளி காசுகளை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டூப்ளிகேட் காயின்ஸ் அச்சடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதனால தான் மன்னருக்கு மக்களையே பிடிக்காமல் போயிடுச்சு. துக்ளக் இறந்ததுக்கப்புறம் பரானி எழுதுறாரு, மன்னர்கிட்டருந்து மக்களுக்கும் மக்கள்கிட்டருந்து மன்னருக்கும் விடுதலை கிடைச்சிருந்துச்சுருந்தேன். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் தான் அந்த ஆட்சி காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணதுனால அவர் ஒரு கிறுக்கு ராஜாலும் நம்மளால் முழுசாக சொல்லிட முடியாது. அதே மாதிரியே அவர் முட்டாள்தனமாக முடிவெடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா, 370,000 சோல்ஜர்ஸை வந்து வேலைக்கு பண்ணி நான் வந்து ஈரானை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 வருஷம் அவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு அதற்கப்புறம் அவர் ஈரானுக்கு படையெடுக்கவே போகவே இல்லை. 1 வருஷமாக இந்த 370,000 பேருக்கும் கொடுத்த சம்பளம்ன்றது வந்து வேஸ்ட்டு. இது போன்ற சில முட்டாள்தனங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு துக்ளக். ஆனால் அதுக்காக அவர் வந்து ரொம்ப லூஸ் மாதிரியான அரசன்னு நினச்சிடாதீங்க. அவர் பயங்கரமான டேரர் தானே இல்லை. அவரோட அத்தை பையன் இவருக்கு எதிராக கழகத்தில் ஈடுபட்டார்னு சொல்லிட்டு அவரை கொன்று அவரோட உடம்புலேருந்து தோலை உரிச்சு துண்டு துண்டாக வெட்டி எண்ணெயில் பொறிச்சு அவங்க குடும்பத்துக்கே வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு கம்பல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தோல் இருக்குல்ல, அந்த தோலில் வைக்கலை நிரப்பி அந்த கோட்டை முன்னாடி வந்து மாட்டி வச்சுருந்துருக்காரு. வேறு யாருக்குமே வந்து இவருக்கு எதிராக வந்து கழகம் பண்ணக்கூடாது, பண்ணக்கூட நினப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு டெரரான ஆள். அதே மாதிரியே சீனாவை பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படையை ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்ருக்காரு. சீனாவை பிடிக்கணும்னா அவங்க இமயமலையை கடந்து போகணும். வீரர்களுக்கெல்லாம் இமயமலையை தாண்டி போயிட்டு திரும்ப வர்றதுக்கு ரோடு போடுறதுக்கு நேரம் சரியாகிடுச்சு. அதுலேயே பாதி களைச்சிட்டாங்க. குத்துயிருமா கொலையுருமா போய் ஒரு ஊரையும் பிடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே அவங்களால சைனா வரைக்கும் போக முடியல. அங்கே போனாங்க, என்ட்ரன்ஸ்லேயே துரத்தி அடிச்சு விட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த 10 பேரையும் நீங்கள் எப்படா வந்தீங்கன்னு சொல்லிட்டு இவரே கொண்டுட்டார். அப்படின்னா அவர் எவ்வளோ ஒரு மோசமான மனநிலையை கொண்டவர்னு பார்த்துக்கோங்க. முகலாயர்களே ரொம்ப கம்மியாக படித்தது வந்து அக்பர் தான். ஆனால் அவருக்கு இருந்த பேர் வேறு எந்த முகலாய சக்கரவர்த்திக்குமே கிடையாது. அதே ஆனால் துக்ளக் வந்து மெத்த படித்தவர். இவருக்கு இல்லாத ஞானம்ன்றதே கிடையாது. பல மொழிகள் பேசுவார், கேலிகிராஃபி பயங்கரமாக எழுதுவார். இது போன்ற பல திறமைகள் இருந்தும் நல்லா படிச்சிருந்தும் தான் மட்டும்தான் சிறந்தவன், தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற அகந்தையினால், மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காததுனால, கன்சிடர் பண்ணாததுனால வரலாற்றிலே ஒரு மோசமான அரசன்னு பேர் வாங்கி வச்சுருக்கு துக்ளக். இதுதான் துக்ளக் தர்பார்னு விமர்சிக்கிறதுக்கு ஒரு காரணமே. இந்த வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதில் ஏதாவது புதுவிதமான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் லைக் போடுங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணுற லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் தான் நாங்கள் மேலும் வந்து இது போன்ற நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரைங்க. வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோடு நாங்கள் அடுத்து வந்து சந்திக்கிறோம். நன்றி.